Hi friends, welcome back to Mahibakya channel. Ellaru eppadi irukkeenga? Nammaloada channel la innikku nama paakapora recipe enna nu paathinga oru non veg recipe pepper chicken fry dhaan paakaporam. Vaanga eppadi seiyradhunu paakalam. Video ku poradhukku munnadi nammaloada channel la neenga unna subscribe pannalana subscribe panni pakkathula iruka bell la tatti uttrunga. Pidichirundha like panni unga friends oda share pannirunga. Ippa vaanga video ku polam. Chicken pepper fry ku vandu nama ஒரு கடாயில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடராக பண்ணி எடுக்க போகிறோம். அந்த மசாலா தான் வந்து இதோட மெயின் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து மிளகு டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா 1.5 ஸ்பூனுக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து நம்ம வறுத்தாச்சு. இப்போ வந்து வேறு இது பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் சேம் இதே கடாயிலே வந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளைப்பூடை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுனால. இப்போ வந்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வந்து வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்காமல் நம்ம இஞ்சி பூண்டை வந்து தட்டி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தக்காளியையும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. இது வதங்குறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் மூடி போட்டு வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாம்பார் சாதா ரசத்தோடலாம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம மிளகோட இதே போதும் அப்படின்னா, காரமே போதும் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து உப்பு சேர்த்து கழுவிருக்கேன். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கழுவிருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல, ஏன்னா நமக்கு சிக்கன் வந்து வேகிறப்போ சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து நமக்கு வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். அதனால சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். சிக்கன் வந்து 1/2 குக் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். ஏன்னா இது குட்டி குட்டியாக தானே பீஸாக இருக்குது, அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்ச பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து மொத்தம் 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தது. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டேன். மீதி 1/2 ஸ்பூன் வந்து லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு 1-2 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த டைமில் வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதே கிரேவி, அதாவது இந்த லைட்டாக மைல்டாக கிரேவியாக இருக்கு இல்லையா, இந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும், பிரியாணிக்கு வந்து சைடிஷ் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ மீதம் இருந்த அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் தேவைன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். நான் இந்த டைமில் கருவேப்பிலை சேர்க்கறது பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த டைம்லேயும் அது கொஞ்சம் குக்காக இருக்கும். அதோடய ஃப்ளேவரும் நல்லா உள்ள அந்த சிக்கனில் இறங்கியிருக்கும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சேர்த்தேன். இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கூட 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம கமன்னு சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சாம்பார் சாதத்தோட ரசத்தோட அதே மாதிரி தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி நான் லாஸ்ட்டு போட்டிருந்த பிரியாணி ரெசிபி வீடியோவில் வந்து ஒரு காம்போ மாதிரி செஞ்சுருப்போம், அதில் இந்த சிக்கன் ஃப்ரை தான் நான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்தது, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.